சேலம் தலைவாசல் அருகே மணி விழுந்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். நிலம் வாங்க 2 கோடி ரூபாய் சேர்த்து வைத்திருந்தார். சாமியார் கிணறு பகுதியைச் சேர்ந்த நண்பர் லோகநாதனிடம் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார். கடந்த வியாழக்கிழமை கணேசனுக்கு நண்பர் லோகநாதன் ஃபோன் செய்தார். வெளியில் சென்றிருந்த போது வீட்டில் கொள்ளை சம்பவம் நடந்ததாகவும் அவர் கொடுத்த பணத்தில் 1 கோடி கொள்ளை போய்விட்டதாகவும் கூறினார். அதிர்ச்சி அடைந்த கணேசன் மீதமிருந்த 1 கோடி ரூபாயை வாங்கி கொண்டார். இருவரும் சேர்ந்து தலைவாசல் போலீஸில் புகார் அளித்தனர். போலீசார் விசாரித்தனர். பணத்தை அபகரிக்கும் நோக்கில் நண்பர் லோகநாதன் கொள்ளை போனதாக நாடகமாடியது அம்பலமானது. கரும்பு காட்டில் அவர் மறைத்து வைத்திருந்த 1 கோடி ரூபாய் மீட்கப்பட்டது. லோகநாதன் கைது செய்யப்பட்டார்.